இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பத்து பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி உயிரிழக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி அஞ்சு சதவீத குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்கன்னு புள்ளி விவரம் தெரிவிக்குது எந்தெந்த மாதிரியான போதைகள் இருக்குது எந்தெந்த மாதிரியான போதைகள் வந்து ரொம்பவே ஆபத்தானதவையாக கருதப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வித் மீ வீரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நிறைய இளைஞர்கள் போத ஊசி போட்டுக்கிற மாதிரியான வீடியோ நெட்டில் வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜ்மல் கான் அப்படிங்கிற ஒரு இளைஞரை திருவள்ளிக்கணியை சேர்ந்த இளைஞரை வேளச்சேரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எம்எஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸை அவர் சேல்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக முந்நூற்றி அறுபது கிராம் அந்த எம்எஃப்ஓட ட்ரக்ஸோட விலை என்னென்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆக்சுவலாக அந்த எம்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃபன் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் எம்எஃப்ங்கிறது அதாவது இது வந்து நார்மலாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆழ்கக்கால் அந்த மாதிரியான போதை கிடையாது ஃபார்மாசுட்டிக்கல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரக்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான போதை மருந்து தான் இந்த எம்எஃப் அப்படிங்கிறது ஸோ இது இப்போதைக்கு பர்மாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக தகவல் வந்திருக்கு ஆனால் இதே மாதிரி நிறைய போதை வஸ்துக்கள் வந்து நம்ம ஊருக்குள்ள தமிழ்நாட்டில் சென்னை கோவை மாதிரியான பெரிய நகரங்கள்லையும் வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை போதைங்கிறது ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க அதில் வந்து கஃபேன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது கொஞ்சம் நேரம் அந்த காஃபி குடித்த உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அது உங்கள் மூளையில் உள்ள நரம்பு செல்களை போய் தூண்டி விடுது அதனால அந்த கஃபைன் கண்டென்ட் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு இந்த புத்துணர்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆகுது ஸோ so, இதுதான் வந்து போகுது இது வந்து பேசிக் இதே மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த ஒரு ஃபீல்ட் இருக்கணும் நாலு மணி நேரத்துக்கு அந்த ஃபீல்ட் இருக்கணும் பத்து மணி நேரம் இந்த ஃபீல்ட் இருக்கணும் அப்படிங்கும்பொழுது அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி அவங்க போய்கிட்டே இருக்காங்க போதைக்கு யாரெல்லாம் அடிமையாகிட்டாங்களோ அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க ஸோ சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போதும் இதே விஷயம் தான் நடக்குது ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணும்போதும் இதே விஷயந்தான் நடக்குது குறிப்பாக இந்த ஃபார்மாசுட்டிக்கல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தவறாக போதைப் பொருளாக பயன்படுத்துகிறது வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து யூஸ் மிஸ்யூஸ் அண்ட் ட்ரக் அப்யூஸ் அப்படின்ட்டு யூஸ்னால் என்னன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் வாங்குறீங்கன்னா அந்த டேப்லெட் எதுக்காக நீங்கள் போடுறீங்க ஃபீவருக்காக அந்த டேப்லெட் போடுறீங்கன்னா அது வந்து யூஸ் அது கரெக்டு அதே டேப்லெட்டை வேறு விதமாக மாற்றி அதை எக்ஸ்ட்ராட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது வந்து ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்களுடைய நிலமை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறவர் அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணணும்னு நினைப்பார் அதை தாண்டின ஏதாவது போதை இருக்கா கஞ்சா அடிக்கலாமா கொக்கைன் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணம் போகும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபார்மாசுட்டிக்கல் ட்ரக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போவாங்க ஸோ முளையிலேயே கிள்ளி எறையணுங்கிற மாதிரி ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்து இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள டாக்டர்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ட்ரக் டிபெண்ட் அப்படின்ட்டு அதாவது ஒரு போதை பொருளை சார்ந்து இருப்பவர் அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து ட்ரக் அடிக்ட் அப்படின்னு அதாவது ஒரு போதை பொருளுக்கு அடிமையானவர் அப்படிங்கிறது ஸோ முதல்ல வந்து ட்ரக் டிபெண்ட்டாக இருக்கிற ஒருத்தர் கொஞ்ச நாள்லேயே வந்து ட்ரக் அடிக்டாக மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இந்த மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களை ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுற நிலமை இருக்குல்ல அதாவது ஃபார்மாசிட்டிக்கல் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல இதோடைய விலை வந்து எல்லாமே கள்ள மார்க்கெட் அப்படிங்கிறதுனால ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது வந்து தங்கத்தை விட விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதிகமாக வந்து நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் வந்து இதோடைய பாதிப்புக்கு முதல்ல அடிக்ட் ஆகுறாங்க முதல்ல வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பட் அது இல்லாமல் அடுத்தது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதை பார்த்துட்டு இதையும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது அவங்களுக்கு காசு கிடைக்காம வீட்டில் வந்து நகையை திருடுறது யாருக்கிட்டையாவது கொள்ளையடிக்கிறது இல்லை வந்து வேற ஏதாவது பொய் சொல்லிட்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இந்த போதைக்கு போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால் வந்து குற்றங்கள் வந்து பெருகுதுன்னு காவல்துறை அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லப்படுது சமீபத்தில் பிடிப்பட்ட அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள எம்எஃப் அப்படிங்கிற ட்ரக் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க குறிப்பாக வந்து இருந்து கடத்தி வரப்பட்டதா சொல்லப்படுது அதை வந்து பஷீர் அகமது அப்படிங்கிற ஒருத்தர் தான் சென்னைக்கே கொண்டு வந்திருக்காரு ஃபாரின் இருந்து கடத்தி இங்கே கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் சேட் முகமது அண்ட் அப்துல் கலீக் அப்படிங்கிற ரெண்டு டீலர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்டை வச்சு சென்னைக்குள்ளே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி வித்த ஒரு ஏஜென்ட் தான் இந்த அஜ்மல் கான் அப்படிங்கிற இளைஞர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் விற்றுகிட்டு இருந்திருக்காரு சைனா மொபைல்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் பிஸ்னஸ் அப்புறம் பிழைக்கிறது வழி இல்லையே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ட்ரக்கை டீலிங் பண்ணதா போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த எம்எஃப் ட்ரக்கை ஒரு கிராம் அந்த பவுடரை எடுத்து நல்ல திண்ணில் கலந்தா பத்து பேர் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாமா ஸோ அந்த ஒரு கிராம் ட்ரக்கோட விலை வந்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் விற்றுக்கிறாங்க வாட்டரில் அந்த ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அஞ்சு மணி நேரத்திலிருந்து ஒருத்தருக்கு இருபது மணி நேரம் வரைக்கும் போதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக இந்த போதை மாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தானே இந்தோனேஷியாவிலேருந்து வந்தானே சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தானே அது எல்லாமே வந்து பெரிய டீலிங் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை இது நார்மலாக வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அப்படிப்பட்ட ஈஸியான டீலிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஃபாரின் கண்ட்ரி போகிறேன் வேறு ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக நான் ஃபாரின் கண்ட்ரி போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ட்ரக் டீலிங் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த எம்எஃப்ங்கிற ட்ரக்கை எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து ஒருத்தர் உட்கொள்ளும்பொழுது அவங்களுக்கு ஒரு யானை பலம் அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு ஸ்டெமினா இருக்குமா ஸ்ட்ரென்த் இருக்குமா அதனால வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வருமா அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான செக்ஸ் ஆர்வம் ஆர்வோம் இருக்கும் அதீத செக்ஸ் ஆர்வம் இருக்கும்னு சொல்றாங்க அதனால சின்ன பசங்க ஒரு பதினாலு வயசுல இருக்கவங்க இருபது வயசுல இருக்கிற பசங்க பதினஞ்சு வயசு பசங்கெல்லாம் வந்து அந்த ட்ரக்கை எடுத்துக்கும்போது அவங்க வந்து நிறைய பேர் ஹோமோசெக்ஷுவலாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி மாறின பசங்களை வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி நீ உன் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ட்ரக்கை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வா அப்படின்னு மிரட்டி நிறைய காசு பறித்ததாகவும் போலீஸ் விசாரணைகளே தெரிய வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த எம்எஃப் ட்ரக்கோட மூலப்பொருளை தான் பர்மாவிலேருந்து கடத்திட்டு வர்றதாவும் அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே அதை எப்படி பவுடர் ஆக்கிறது எப்படி தண்ணியில் யூஸ் பண்ணுறதுங்கிற பல விஷயங்கள் வந்து சென்னையுடைய புறநகர் பகுதியில் தான் நடந்துகிட்டு போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு அது எங்கே நடக்குது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறது கஞ்சா அபின் கொக்கைன் கேட்டமின் ஹெராயின் மட்டும் இல்லாமல் இருமல் மருந்து ஷூ பாலிஷ் நெயில் எல்லாம் கூட போதை மருந்துகளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்களா நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்களா பட் உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து சின்ன பசங்க இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டாக்டர் சொல்கிற விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறான் என் பையன் ரொம்ப நல்ல பையன் பான் அமைதியாக உட்காந்துருப்பான் வீட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த பையனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி சக மனிதர்கள்ட்ட அதிகமாக பேசாமல் ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் டக்குன்னு போயிட்டு ரூமை சாத்திக்கிட்டு தனியாக இருக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உறவுக்கார பசங்கள்கிட்ட யார்கிட்டயாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டென்ஷன் ஆகிறது ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக ஒரு மாதிரி வெறித்தனமாக கத்துறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்களா போதைப் பொருட்கிறதுக்கு அடிக்டாக இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ணணுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பான் மசாலா இந்த குட்கா மாதிரியான பொருட்களை வந்து வாயில் வச்சுக்கிற மாதிரி இந்த போதைப் பொருட்களையும் வாயில் வச்சு சைலண்டாக அவங்க வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்லப்படுது அதனால் அப்படி யாராவது உங்கள் கண்ணில் தென்பட்டாங்க அப்படின்னா கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது இந்த போதை பொருட்களை டிப்ரஷன்ட் ஹாலுசினேஷன் பெர்ஃபாமன்ஸ் என்ஹான்சர் அதுக்கப்புறம் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு வகை வகையாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல வர்றது டிப்ரஷன் டிப்ரஷன்ட் அப்படின்னா என்னென்னா மன அழுத்தமாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கும்பொழுது அதை வந்து கொஞ்சம் அப்படியே அமைதிப்படுத்தி வேறு ஒரு உலகத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய போதைகள் வந்து டிப்ரஸன்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றது வரைக்கும் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ட்ரிங்க் அவருடைய பாடி கெப்பாசிட்டியை பொறுத்து ரெண்டு மணி நேரத்திலிருந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த போதை இருக்கும் எவ்வளோ வந்து அவர் ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறாரோ அதை பொறுத்து இந்த ஹாலுசினேஷன் மாதிரியான போதை வகைகளாக இருக்கட்டும் ஸ்டிமுலன்ஸ் டைப்ல வரக்கூடிய போதை வகைகள்லாம் வந்து பதினஞ்சு மணி நேரத்திலிருந்து இருபது மணி நேரம் வரைக்கும் வந்து ஒருத்தரை போதையிலேயே வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு உலகத்தில் இருப்பீங்க ஆனால் அந்த போதை மருந்த உட்கொண்டத்துக்கு பிறகு வேற ஒரு உலகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அதுதான் வந்து ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது அதில் முக்கியமாக வந்து கேனபீஸ் அதுக்கப்புறம் எல்எஸ்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதில் அந்த எல்எஸ்டி அப்படின்னா லைசர்ஜிக் ஆசிட் டை தைலமைட் அப்படிங்கிறது இது வந்து எர்காட் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு பூஞ்சையிலிருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க ஆக்சுவலாக இது எதுக்கு பயன்படுத்துனா மனநல மருத்துவத்திற்கு ரொம்ப வந்து மனசு வந்து குழப்பமாக இருக்குது டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க இல்லை வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு ரெகுலராக வந்து டேப்லெட்டாகவோ இன்ஜெக்ஷனாகவோ கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த எல்எஸ்டி அப்படிங்கிறது அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியோ இல்லை அதை வேறு மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சோ வந்து போதை மருந்தாக உட்கொள்கிறது தான் எல்எஸ்டிங்கிற ஒரு ட்ரக்கு இந்த எல்எஸ்டியை பயன்படுத்தும்பொழுது என்னாகும்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கு அவருக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி எந்த ஒரு ஞாபகமுமே இல்லாமல் நீங்கள் போயிட்டு அடித்தா கூட தெரியாது அந்தளவுக்கு வந்து ஒரு மரத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க வேற ஒரு உலகத்தில் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களாம் அதனால தான் வந்து இந்த எல்எஸ்டியை ஹாலுசினேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வகைப்படுத்தி கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் ஃபீட்பால் அப்படின்னு ஒரு ட்ரக்கு சொல்கிறாங்க இந்த ட்ரக்கு எப்படின்னா ஒருத்தர் வந்து கொக்கைன் பயன்படுத்துகிறாரு சேம் டைம் வந்து ஹெராயின் பயன்படுத்துகிறாரு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை தான் இந்த ஃபீட்பால் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு இந்த ஃபீட்பாலுங்கிறது எப்படின்னா எப்படி எல்எஸ்டி வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் என்னென்ன மரக்கடிக்க செய்தோ அதை விட பல மடங்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஒருத்தர் ரெகுலராக ஹெராயின் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஹெராயினுக்கு அடிமை ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அவருக்கு ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹெராயின் கிடைக்கல அப்படிங்கும்பொழுது அவருடைய நெக்ஸ்ட் மூவ் வந்து எதுவாக இருக்கும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபீட்பால் அப்படிங்கிற ட்ரக்கை தான் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குமா தான் அவர் தேடி போவாராம் இந்த ஃபீட்பால் அதிகமாக போகிற நேரத்தில் மூளை நரம்புகள் வந்து செயலிழந்து மற்ற உறுப்புகளுக்கு போகக்கூடிய கட்டளைகள் எல்லாமே வந்து கட்டாகி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபீட்பாலுங்கிற மருந்தும் மனநல மருத்துவத்துக்கு ட்ரக்காக கொடுக்கக்கூடிய ஒன்று தான் கிரைஸ்டல் மெத்துன்னு ஒரு ட்ரக் இருக்குது இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டால் ஒரு பேரானந்த நிலையில் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு இருக்கலாம் அதாவது ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனால் வந்து செம்ம ஹாப்பியாக ஒரு ஆனந்தமாக வந்து துள்ளி குதிச்சிக்கிட்டே அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாம் அப்படி ஒரு ட்ரக் தான் வந்து இந்த கிரைஸ்டல் மெத்துங்கிறது இதை பார்க்குறதுக்கு கண்ணாடி துண்டு துகள்களை வந்து உடைச்சி போட்ட மாதிரியே இருக்கும் அதனால தான் கிரைஸ்டல் மெத்துன்னு பேரும் வச்சுருக்கிறாங்க இந்த கிரைஸ்டல் மெத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா மூக்கு வழியாக கொக்கைன் மாதிரி பவுடர் ஆக்கி உள்ளே இழுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் மாதிரி உள்ளே போட்டுக்கிறது ட்ரிங்க்ஸ் கூட கலந்து சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் வந்து ஆசன வாய் வழியாக கூட இந்த டேப்லெட்டை எடுத்துவாங்களாம் ஒன்ஸ் இந்த கிரைஸ்டல் மிருத்துங்கிற ட்ரக்கை ஒருத்தர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பழகப்பட்டார் அப்படின்னா அவர் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி வந்து உடம்பு மெலிஞ்சி போகுமோ சீக்கிரமாக வந்து ஒல்லியாக வரோ அது மாதிரி ஒல்லியாயிடுவாங்களாம் அதே மாதிரி ஒரு டைமில் அந்த கிரேஸ்டல் மெத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க எடுக்கலைன்னா டக்குன்னு வந்து பயங்கரமாக ஒபிசிட்டி வந்துடுமா அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் நார்மலாக வந்து எல்லா ட்ரக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கார்டியாக் பிரச்சனையிலேருந்து நுரையீரல் பிரச்சனையிலேருந்து மற்ற எல்லாமே வரும் பட் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளும் இதுக்கு வரும் அதை விட முக்கியமானது என்னென்னா ஐ படத்தில் விக்ரமுக்கு வந்து பல்லெல்லாம் கொட்டும்ல அந்த மாதிரி வந்து பல்லெல்லாம் வந்து சிதைஞ்சு போய் ஒரு டைமில் வந்து உதுந்து கொட்ட ஆரம்பிச்சிருமா அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ட்ரக் தான் இந்த கிரைஸ்டல் மேதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எம்எம்டிஏ அப்படின்னு ஒரு ட்ரக் எம்எம்டிவா இல்லை இல்லை எம்டிஎம்ஏன்னு ஒரு ட்ரக் இருக்குது இது எப்படின்னா இதுவும் வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் இதை வந்து போதை பொருளாக பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா ஒரே ஒரு டோஸ் ஒரு சிங்கிள் டோஸ் எடுத்து அடுத்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அவன் அந்த உலகத்தையும் மறந்துடுவான் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியதான் தான் இந்த எம்டிஎம்ஏ அப்படின்றாங்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்க எனக்கு நீ தான் உலகம்னு சொன்னால் உடனே வந்துடுறது இல்லை ஏதாவது சொத்தை எழுதி கொடுனா எழுதி கொடுத்துட்றது அந்த மாதிரி என்ன நினச்சாலும் வந்து அவங்கக்கிட்ட நம்ம அந்த எம்டிஎம்இ ட்ரக்கு கொடுத்துட்டு வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரக்குக்கு மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து எஸ்டசி இல்லைன்னா மூலி இது மட்டும் இல்லாமல் மெத்தடான் ஆக்சிகோடான் சோல்பிடம் அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் மாதிரியான டேப்லெட்ஸை கூட இந்த போதை விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ட்ரக் டீலர்ஸோட ஃபஸ்ட் டார்கெட் யாராக இருக்காங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணும்பொழுது அவங்க வந்து அந்த ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்தொம்போது இருபது இருபத்தொரு வயசில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது எல்லாத்தையும் வந்து அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல ஓடுற பாம்பு பிடிக்கிற வயசுலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதனால் அந்த வயசில் அவங்க உள்ளே கொடுக்கும்போது அவங்க வந்து அதுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மச்சான் இதை ட்ரை பண்ணி பண்ணிப்பாரன் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஈஸியாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெருகுது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு குரூப்பையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ட்ரக் டீலர்ஸ் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போது சொன்னால இந்த எம்டிஎம்ஏன்னு ஒரு ட்ரக்ஸ் சொன்னல இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த கிட்ட வந்து சில செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ வந்து டீலிங் ஒர்க்கு பண்ணு அப்படின்னு மிரட்டுற விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அனபாலிக் ஸ்டீராய்டு மாதிரியான மருந்துகளை வந்து பர்ஃபாமன்ஸ் என்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தசையை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த மாதிரியான மருந்துகள் அதை ட்ரக்ஸாக யூஸ் பண்ணும்போது அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து செக்ஸில் அதிக ஆர்வமாக இருக்கணும் அவரை தூண்டி விடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதுக்கு அடிமையாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லாக பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காவிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க